தமிழ்நாட்டில் வந்து பசுந்தீவன பற்றாக்குறை வராமல் இருப்பதற்கு அதை கருத்தில் கொண்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கு அந்த பசுந்தீவன கரணைகள் அது போன்ற விதைகள் போன்றவற்றை வழங்குவதை நாங்கள் வந்து இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த பசுந்தீவனங்களை வந்து காட்சிப்படுத்துவதற்காக ஆவின் ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் இது போன்ற பசுந்தீவனங்கள் வளர்த்து அதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு அதிலிருந்தும் கரணைகள் எடுத்து எஞ்சிய கரணைகளை நம்முடைய டேன்வாஸ் பண்ற அமைப்பிலிருந்து பெற்று விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை துவங்கி வைத்திருக்கின்றோம். அது நிச்சயமாக பசுந்தீவன உற்பத்தியை பெருக்கும். இது ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்பு நடவடிக்கை என்று பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, புதிதாக சங்கங்கள் துவங்குகின்ற கிராமப்பகுதிகளில் அந்த சங்கம் துவங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கு முதலிலே வந்து தேவைப்படுகின்ற உபகரணங்கள் அந்த மில்க் கேன் போன்றவைகளும், அதே போன்று இப்போது நாங்கள் எல்லோருக்கும் அந்த விலை நியாயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்குகின்ற ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் மிஷின் போன்றவை, ரெஜிஸ்டர்ஸ் போன்றவை வாங்குவதற்கு சட்டமன்றத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதையும் இன்றைக்கு துவங்கி வைத்து பால்கன் மற்றும் அந்த ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் மிஷின் போன்றவற்றை வழங்கி இருக்கின்றோம். நிறைய இடங்கள் வந்து விவசாய பெருமுடி மக்கள் தேவையில்லாத அளவிற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்றது போடுவதனால் மாடுனுடைய உற்பத்தி திறன் குறைவதாக இருப்பதை போக்குவதற்காக இப்போது எங்களுடைய பணியாளர்கள் டாக்டர்ஸ் அவங்க கீழே பணியாற்றக்கூடிய 3000 பேரை இந்த ஆண்டு நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்பதற்கு முதல்கட்ட பயிற்சி, அதாவது ட்ரைனிங் ஃபார் த ட்ரைனர்ஸ்ன்னு சொல்லுவோம், பயிற்சி அளிப்பவர்களுக்கான பயிற்சி ஒன்று நடத்தி முடித்து அவர்களுக்கு இன்றைய பாராட்டு சான்றிதழ் அளித்திருக்கின்றோம். அவர்களுக்கு எப்படி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வைத்து அந்த மாடுகளுக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன நோய்கள்லேருந்து அவற்றை காப்பாற்ற முடியும் என்பதற்கான பயிற்சி, இதுவும் ஒரு பெரிய மைல்கல்லாக ஆவின் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது. இனி பார்த்திங்கன்னா, இந்த பல இடங்களில் கிராமப்பகுதிகளில் போனோன்னா இந்த மாடுகளுக்கு இந்த குடற்புழு நீக்கம் அதே போன்று உரிய ஊட்டச்சத்து போன்ற மருந்து வழங்குவதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு பெரிய சுமையாக அவர்கள் கருதுகின்றார்கள். எனவே ஆவின் இப்போது அந்த பணியை மேற்கொண்டு அவர்களுக்கு குறைந்த விலையில், அதாவது ஒரு 20 முதல் 25% சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு நம்முடைய மல்டிவிட்டமின் டானிக்கு, அதே போல் மினரல் மிக்சர், அதே போல் குடற்புழு நீக்க மருந்து, இன்னும் கால்சியம் பவுடர் போன்றவற்றை நாம் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்தந்த பகுதியிற்குரிய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக வழங்குகின்ற திட்டத்தையும் துவங்கி வைத்திருக்கின்றோம். இதுவும் விவசாயிகள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது மிகுந்த பயனையும் அவர்களுக்கு தரும். ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக அந்த தேவையான பொருட்கள் வாங்கின நேரத்தில் ஒன்று அது நல்ல வலுவான அந்த மாடுகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து வழங்குகின்ற விதத்தில் அமையும், அது பல்வேறு நோய்களிலிருந்து அவங்களை பாதுகாக்கும், அது மட்டுமில்லை அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அந்த கூட்டம், அது மட்டுமில்லை நம்ம வந்து ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் லெஸ் ப்ரைஸில் கொடுக்கும், அதில் வந்து 25% வரை அவங்களுக்கு சேமிப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்படி 4 திட்டங்கள் இன்றைக்கு நாம் அவற்றை நடைமுறைப்படுத்திய இந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். உண்மையாகவே பருகின்ற இந்த விவசாய பெருமுடி மக்கள் ஒரு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த ஆண்டு நாங்கள் எடுத்த நடவடிக்கையின் விளைவாக இன்றைக்கு அது பல்வேறு வகைகளில் பால் உற்பத்தியை பெருக்கியிருக்கிறது, விவசாய பெருமுடி மக்களின் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு பெருக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தபோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போ தம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் வந்து நமக்கு 36 லட்சத்தை தாண்டுகின்ற அளவுக்கு பால் வந்தது. இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ 35 லட்சம் to 36 லட்சம் நம்ம கொள்முதல் பண்ணிகிட்ருக்கோம். ஆவினுக்கு கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்து உள்ளூரில் விற்பது இது போக அதுவும் ஒரு பெரிய கணிசமான அளவிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கோம். இப்போது நமக்கு தேவையான அளவிற்கு போதுமான அளவிற்கு நமக்கு தெளிவாக பால் கிடைத்து வருகிறது. இப்போ படிப்படியாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இன்னும் ரொம்ப பெருகும். ஏன்னா சென்ற ஆண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப கீழே போயிருந்தது, ஒரு 26 லட்சம் லெவலுக்கு போயிருந்து இந்த ஓராண்டு காலத்தில் 10 லட்சம் லிட்டர் அளவிற்கு கூடியிருக்கிறது என்று சொல்வது அது ஒரு பெரிய ஒரு சரித்திரம் என்றே நாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம வந்து எல்லா ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காக்கலூருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து அந்த மிஷின்ஸ் வந்து 25 காலமாக செயல்பட்டுருக்கு, இதுவரை எந்த ஆக்சிடென்ட்ஸும் வந்ததில்லை. அந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து இவங்க பக்கத்தில் போச்சுமையும் ஏதோ கொஞ்சம் சரிந்திருப்பாக நினைக்கும், அதில் வந்து கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே இந்த அவங்களுக்கு துப்பட்டா மாட்டிட்டு. ரெண்டாக கன்வேயர் பெல்ட் இந்த நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது, அந்த பேக்கேஜிங் உள்ள கன்வேயர் பெல்ட் தான், ரொம்ப ஹால்ஸ் போர் கூடினதில்லை, அது ஸ்லோ ப்ராசஸ்லாம் போக அவங்க அது இழுத்து எப்படியோ அந்த அவங்களோட செயின்லாம் அதில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு விபத்து நடந்து விட்டது. இப்போ நாங்கள் இஎஸ்ஐ ப்ராவிடன்ட் ஃபண்டு அந்த எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் பண்ணுற திட்டத்தின் மூலமாக அது என்னென்ன கவரேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கின்றோம். இன்னும் வந்து சில நடைமுறைகளை கொஞ்சம் கடினமாக்குவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா சாதாரணமாக நாங்கள் துப்பட்டா அனுமதிக்கதில்லை. இந்த கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய சில பெண்கள் வந்து அவர்கள் வந்து நம்முடைய கலாச்சாரம் இது நாங்கள் அது இப்படின்னு ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் உள்ளாங்க. நாங்கள் வந்து அப்படிப்பட்ட இடங்களில் வந்து கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்கள ஓவர் கோட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு அவங்கள்ட்ட லேபர்ஸ்ட்டை பேசிகிட்ருக்கோம். ரெண்டில் ஒன்று இங்கே சூஸ் பண்ண ஒன்று துப்பட்டா முடியாது, இல்லைன்னா இல்லை கோர்ட்டு போடுறதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பேசி அதை எங்களுடைய எஸ்ஓபியில் சேர்த்து ப்ரிகாஷன்ஸை கொஞ்சம் கூட கூட்டலாம்னு நினச்சிட்டு. தம் இது 100% அவங்க கவனக்குறைவு தான், கவனக்குறைவாக இல்லை அவங்க ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் மாட்டிட்டாங்களா இப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இது சாதாரண நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, இவ்வளோ நாளில் வந்து இப்படி நடந்ததில்லை. அவங்க துப்பட்டா கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கு, அது எப்படி அங்கே போச்சுன்னு தெரியாது. அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சிருந்தால் மட்டும்தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அது ஈஸியாக போகாது. இது மற்ற பெல்ட் ஓடவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி அதில் வந்து காற்று வந்து அதனால் வந்து போய் இழுத்து அப்படிலாம் சொல்லக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து பேக்கேஜிங்கில் உள்ள தான், அது ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து அந்த பாலை வந்து பாக்கெட்ஸ் எடுப்பாங்க, அது ரொம்ப நார்மல் ஸ்பீடில் தான் அது போகும். அதில் கண்டிப்பாக அவங்களுடைய கவனக்குறைவுகள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து டெக்னிக்கல் அதை ரொம்ப ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டிருக்காரு சம்பந்தமா, அந்த பெண்ணுக்கு வந்து உரிய நிவாரணம் கொடுக்கப்படணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, நம்ம துறை சார்பில் ஏதாவது கொடுக்கப்படுறது வாய்ப்பு இருக்கா? இருக்கு, அதான் நமக்கு வந்து உடனடியாக நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு நம்முடைய எம்டி அவர்கள் தொடர்பு கொண்டு எந்தெந்த திட்டத்தில் அவங்களை கவர் பண்ணி அவங்களுக்கு அதற்கான இழப்பீடு கொடுக்க முடியும் என்பதை ஆராய்ந்து வருகின்றார்கள். அதுக்கான ஏற்பாடு நிச்சயமாக ஆவின் விஷயம். சென்னை விளக்கடைகளில் பால் விற்பனைக்கு வந்து கொடுத்துருக்க அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருந்தோம், ஆனால் அங்கே வந்து முகவர்களை விட நியாய விளக்கடைகளுக்கு அதிக அளவில் கம்மி விலைக்கு கொடுக்கணும், 7% இவர்களுக்கு 5% அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லை அது என்ன, அவங்க சர்வீஸ் ஏரியா ஏற்கனவே ஒரு தனியார் டீலர் நம்ம கொடுத்ததில் இருக்குன்னா அவங்க ஏரியாவில் சொசைட்டிஸு கொடுக்காண்டான ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள், அதை நாங்கள் பரிசீலனை செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அதனோட பிரச்சனை இல்லை. நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இந்த ஆண்டு ஆவின் வந்து ஆவினுடைய ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கணும்னு நாங்கள் விரும்புவோம். ஏன்னா நிறைய பொதுமக்கள் இப்போ வந்து புதுசாக வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விமர்சனத்துக்குள்ளான டிலை பால் வந்து இப்போ ரொம்ப வரவேற்பை பெற்று சென்று கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் எல்லா பகுதியிலையும் பாலும் பால் உபப்பொருட்களும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போ நாங்கள் வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் இந்த ஹோல்சேல் டீலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கிராமப்புறங்களை கவர் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது மிகுந்த பலனையும் தந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஒன்று ரெண்டு பேர் டெஸ்டிமோனியல் சொல்லினாங்க, பிரதம பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் வந்து பல இடங்களில் அவங்களுக்கு ஒரு நிலையான வருவாய் இல்லாமல் அவர்கள் வந்து லாபமாக செயல்பட முடியாத சூழல் இருந்து வந்தது. இன்றைக்கு நாங்கள் வந்து அவர்கள் மூலமாக தீவன விற்பனை, அவர்கள் மூலமாக இந்த ஹோல்சேல் லைசன்ஸ் போன்றவை கொடுத்ததன் மூலமாக இன்றைக்கு ஊழியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா பல இடங்களில் ஊழியர்களுக்கு மாதம் 2000 ரூபா வரை இன்சென்டிவ் கிடைக்கிறது மாதிரி இன்றைக்கு இது வருகிறது. எனவே இது ஒரு பெரிய மைல்கல்லாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப நல்ல மக்களுக்கும் பயன்படும், ஊழியர்களுக்கும் பயன்படும். இப்போ நாங்கள் ஒரு 3 மந்த்ஸாகவே அதை ட்ரையலில் போட்டுட்ருக்கோம், இப்போ ஃபுல் சங்கில் திரும்ப போகிறோம். டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு பிறப்ப சென்னையில் நாம் அமுதமங்காடிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், அமுதமங்காடியெல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆவின் பொருட்கள் கிடைக்காங்க புதுசாக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் நம்ம மார்க்கெட்டிங்ல போறதோட ப்ரொக்யூர்மெண்ட்ல ரொம்ப கவனம் செலுத்துறோம்.
இந்த ட்ரிப்பு நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டுமே கவனம் செலுத்த போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு நாங்கள் வந்து ஒரு முறையான ஒரு பயிற்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த பயிற்சியில் வந்து அவங்க எப்படி மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணுது, எப்படி இதை விரிவாக்கம் செய்வது, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் டபிள்யூஎஸ்டிஸ் இல்லை, ஹோல்சேல் டீலர்ஸ் இல்லை, எங்கெல்லாம் சில்லறை விற்பனையாளர்கள் இல்லை என்பதையெல்லாம் கண்டறிய சொல்லியிருக்கோம். அதை கண்டறிந்து அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்கள் இது கொஞ்சம் பால் வந்து ஒரு நிரந்தரமான சேல்ஸ், ஒரு 15 lakh லிட்டர்ஸ் மில்க், ஒரு 15 lakh லிட்டருக்கு மேல் போகுது விற்பனை. நம்ம தான் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். இப்போ லாஸ்ட் இயர் நிறைய கிரைசிஸ் இருந்ததே நாங்கள் வந்து ரொம்ப எளிதாக சமாளித்தோம். இந்த வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு முழு தயாரிப்பில் இருக்கும். அந்த மழை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இல்லை பண்டிகை காலங்கள் வந்தாலும் சரி, அவற்றை எதிர்கொள்வதற்கான முழுமையான தயாரிப்பு நிலையில் தான் ஆவின் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த பிரச்சனையும் வாய்ப்பு இல்லை. அப்போ சீசனை பொறுத்து எங்களுடைய டிமாண்ட் சப்ளை பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இல்லை, நாங்கள் புதுசாக கொஞ்சம் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த ஏபிசி மால்ட்டு, அதே மாதிரி இந்த சில ஆட்கள் இந்த உடம்புலாம் இருந்துன்னா நம்ம அந்த மூலிகைகள் சேர்ந்த பால் போன்றவை எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. சுக்குப்பள்ளி காஃபி வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் அதையும் நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம். அதற்கான இந்த ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அப்படி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் போடலான் இருக்கோம். சார், நீங்கள் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் தள்ளுவண்டி எதுவும் புதுசாக வாங்க போகல. ஆனால் டீலர்ஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு புதிய அணுகுமுறையை வாடிக்கையாளர்கள் கொண்டு சென்று, இப்போ நீங்கள் நான் இப்போ சொன்னது கூட ஒரு அணுகுமுறை தான். இப்போ அந்த அஸ்வகந்தா மில்க் அது வந்து குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் எலும்புக்கெல்லாம் பலம் இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து மக்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன கோல்டு மாதிரி வந்துன்னா இந்த மஞ்சள் மிளகு பால் கேட்காங்க. அதே மாதிரி சுக்குமல்லி காஃபி வந்து நமக்கு தெரியும், இங்கே ரொம்ப ஃபேமஸ் போயிட்டுருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சில ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நீடு இருக்காது. இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை நாங்கள் கொஞ்சம் கொண்டுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அது வெகு விரைவில் அது கொண்டு வரும். அப்போ நாங்கள் கன்சியூமர்னுடைய நீடை பார்த்து நாங்கள் ஸ்டடி பண்ணி இந்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் நம்முடைய பேஸ் வந்து 100% இன்க்ரீஸ் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.